தமிழக மக்கள் பெரிய தண்டனை கொடுத்தீங்க அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும். மோடிக்கு தலைவர் சுத்திருச்சு, ஒண்ணும் புரியல. தமிழ்நாடு இந்தியா முழுக்க சேர்க்கிறோம், இந்தியா முழுக்க மோடி எல்லாம் அடிக்குது, தமிழ்நாட்டுல மட்டும் நம்ம துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க. எப்ப தமிழ்நாட்டுக்கு போனாலும் கோபாக் மோடி, எப்ப டிவி வந்தாலும் டிவியில ஆஃப் பண்ணிட்டு போயிடுறோம். இந்தியில பேசுவார், நம்ம ஹிந்தி தெரியாது போல டிஷர்ட் போட்டு அனுப்பிச்சு விடுறோம். தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் நம்ம மதிக்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி வேணும்னு திருப்பி திருப்பி நம்முடைய தமிழக உரிமைகளை பறிக்கக்கூடிய சட்டங்கள் திட்டங்கள் நம்மளுடைய நம்ம ஏதாவது ஒண்ணு கேட்டா கொடுக்கறதுக்கு. கஜா புயலுக்கு ஒண்ணு இல்லை, உதாரணத்துக்கு சொல்றேன், கஜா புயல் அடிச்சது மிகப்பெரிய சேதம் வந்து 15,000 கோடி ரூபாய் கேட்டோம் இழப்பீடு. எவ்வளவு தெரியுமா கொடுத்தாரு? வெறும் 1,500 கோடி. இப்போ இந்த கொரோனா காலத்துல புதிய நாடாளுமன்ற கட்டணம் கட்டிட்டு இருக்காங்க, 10,000 கோடி ரூபாய் செலவுல புதிய நாடாளுமன்றம் கட்டிட்டு இருக்காரு. புதுசா 2 விமானம் வாங்கியிருக்காரு, 7,000 கோடி ரூபாயில சொகுசு விமானம் அவருக்கு மட்டும் உலகத்தை சுத்தி வர்றதுக்கு. எப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் தேவையா? தெரியும், ஒரு மாசமா நம்முடைய விவசாயிகள் டெல்லியில போய் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, கடும் குளிர்ல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் 3 சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க? நம்ம எல்லாம் நினைச்சு பார்த்திருப்போமா, ஏர்போர்ட் பிரைவேட் ஏர்போர்ட் வரும்னு நினைச்சு பார்த்திருமா, பிரைவேட் ரயில்வே பிரைவேட் ரயில்வே தனியார் ரயில்வே வரும் நினைச்சு பார்த்திருப்போமா? இப்ப வரப்போகுது, வந்துருச்சு. அதானி ரயில்வேஸ் வந்துருச்சு, அதானி ஏர்போர்ட் வந்துருச்சு, இபி எல்லாத்தையும் தனியார் மீட்டர் கொடுக்கறது, மக்கள்கிட்ட இருந்து புடுங்கி தனியார்ட்ட கொடுக்கறது. அப்படிதான் இந்த விவசாயத்தையும் விவசாயிகளையும் தனியார்கிட்ட அடங்குகிற வைக்கிற முயற்சி தான் இந்த 3 சட்டங்கள். பாஜகவினுடைய சொந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் சிரோன்மணி அகாலி தளம் இந்த சட்டம் கொண்டு வராங்கன்னு அமைச்சரவையில இருந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. இது விவசாயிகளுக்கு எதிரான சட்டம், ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஆனா நம்மளுடைய முதலமைச்சர் யாரு? டெட்பாடி பழனிசாமியா? அப்படியே கூப்பிடலாம். அவர் என்ன சொல்லுவாரு? இப்ப நான் படிப்படியாக முன்னேறி வந்தேன், நான் படிப்படியாக அவர் படிப்படியாக வந்தாரு. முதலமைச்சராக நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா? மக்கள் தேர்ந்தெடுத்தது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களை. திராவிட முன்னேற்ற கழகம் 1% வாக்கு வித்தியாசத்துல வெற்றி நம்ம விட்டுட்டோம். அண்ணம்மா இறந்து போது அம்மாவுடைய சாவுல மரம்பு இருக்குன்னு சொன்ன முதல் ஆள் யாரு? ஓபிஎஸ் அவர்கள். எப்படி இறந்தாங்கன்னு யாருக்கும் தெரியுமா? அந்த அம்மா ஹாஸ்பிட்டல்ல கிட்டத்தட்ட 90 நாள் அடைச்சு வச்சிருந்தாங்க, யாரையுமே பார்க்க விடல. சட்டமன்ற
ஆரம்பிச்சு நேற்று நெய்வேலிக்கு நான் 8:30 வர வேண்டியது. சிதம்பரத்தில் ஆரம்பிச்சு 15 இடத்துல பேசி நெய்வேலிக்கு 8:30 வர வேண்டியது. காலையில் 9:30 சிதம்பரத்தில் ஆரம்பிச்சோம். 30 இடத்துல பிரச்சாரம் பண்ணி நேற்று நைட்டு வரும்போது அதிகாலை 1:30 வந்து சேர்ந்தது நெய்வேலிக்கு. அந்த அளவுக்கு போற இடத்துல தான் அவ்வளவு வீழ்ச்சி. மக்கள் எல்லாம் எல்லா கிராமங்களிலும் இந்த டிபார்ட்மெண்ட் நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு தான் போனோம். நாங்கள் ஓட்டு போட போது நிச்சயம் உங்க அப்பா தான் முதலமைச்சர் ஆக போறாரு. அம்மாவோட ஆத்மாவோட பேசுறேன், அப்பா
சேம்பர்ல தான் இருக்கேன். சேம்பர்லேயே